ஃபைனலாக யமஹா பார்த்தீங்கன்னா 90,000 எக்ஸ்ட்ரா ரூம் ப்ரைஸில் நமக்கு 125cc கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc யமஹாவோட கம்யூட்டர் பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட SP125க்கு டைரக்ட் ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் என்ன, இந்த பைக்கில் என்ன மாதிரியான டெக்னாலஜி எதிர்பார்க்கலாம், ப்ரைஸ் எவ்வளோ இருக்க போகுது, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யமஹா பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் ஒரு நல்ல மைலேஜ் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த YB125Z அப்படிங்கிற இந்த ஒரு டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளை வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,05,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பைக் வந்து 87,000-90,000 தான் இந்த பைக்கோட ஆக்சுவல் ப்ரைஸே இருக்க போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் 110,000 ரூபாக்குள்ள நமக்கு ஒரு நல்ல 125cc கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் வந்து இந்தியாவில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக இருந்தாகணும். BS6ஓட பேஸ் டூ எமிஷன் ஆம்ஸ் படி தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் கிடையாதுங்க, 4-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த பைக் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஓரியன்ட் பைக்ஸ் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக இதில் வந்து நீங்கள் ஃபீச்சர்ஸோ இல்லை நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனோ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மைலேஜ் வந்து தாறுமாறாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 km/l வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 km/h தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். ஃப்ரண்ட்டில் ரொம்பவே சின்ன டெலாஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சர்வரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான சீட் வந்து இருக்குது, 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இருக்குது, அண்ட் சர்க்குலரான ஹாலஜன் ஹெட்லாம்ப், ஹாலஜன் டெய்ல் லாம்ப், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ஸ்போக் வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கோட டயர்ஸும் நல்ல பெஸ்ட்டான ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் இருக்குது. இந்த பைக்கோட டிசைன் கண்டிப்பாக ஓல்டர் டிசைன் மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் இந்தியாவில் ஒரு நல்ல கம்யூட்டர் பைக், அதுவும் ஹோண்டாவோட SP125 ரைவலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட RX100க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒரு வேளை RX100 தான் திரும்பியும் லான்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸ், யமஹா என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து அப்டேட் பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் அனலாக் அப்படிங்கிற கிளஸ்டரில் தான் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ஷனோ இல்லை மற்ற பெஸ்ட்டான ஒரு ஃபியூச்சர்ஸோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்குமோ அது மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. நிறைய கலர்ஸ் வந்து இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி டியூயல் டோன் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க, பெஸ்ட்டான கலர்ஸாக இருக்க போதும். அதே சமயம் டிகால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. கிக்கர் இந்த பைக்கில் வந்து இருக்குங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் யமஹா அவங்களுடைய பைக்ஸில் கிக்கர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. கிக்கரும் இந்த பைக்கில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சைட்ஸில் இங்கே எக்ஸாஸ்ட்டாக இருக்கட்டும், நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் பைக் 125cc-ல யமஹா அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.